முடியல. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடமலை பெஞ்சதுனால சூறாவளி காற்று அடித்ததுனால மாங்காய் விவசாயிகளுடைய மாங்காய் வந்து எல்லா தோட்டத்துலேயுமே உதிர்ந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு. அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட, விவசாய சங்கத்தினுடைய தலைவர், அந்த அனைத்து விவசாய சங்கத்தினுடைய போர்டு தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட எல்லாம் வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து மாங்காய் வந்து உழுந்ததுனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது, எங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை கன்சிடர் பண்ணி ரெண்டு நாளில் நான் ரிப்போர்ட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறேன், நிச்சயமாக வந்து நிவாரணம் வாங்கித்தரேன், எந்த வருஷமும் இல்லாத பாதிப்பு இந்த வருஷம் மாங்காய் விவசாயிகளுக்கு வந்திருக்குன்றத தேனி மாவட்டம் இப்போ தான் புதுசாக பார்த்துருக்கோம், நிச்சயமாக உரிய நிவாரணம் கிடைக்கும்னு இருக்காங்க. ரெண்டாவது வாழைக்காய் வெட்டுறதுல இ ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருந்தால் கூட காவல்துறை கொஞ்சம் கடுமையாக இருக்குது, அதனால் எங்களுக்கு வாழைக்காய் வெட்ட முடியலன்ற ஒரு கோரிக்கை வச்சாங்க. கலெக்டர் அதை கன்சிடர் பண்ணி அவங்க ஒரு பெரிய லாரின்னா ஒரு 8 பேர் போவாங்க, சின்ன வண்டின்னா 4 பேர் போவாங்க, அவங்களுக்கு மாஸ்க்கு சானிடைசர் எல்லாமே இருக்குது, அந்த டிஸ்டன்ஸோடு போக சொல்லுங்கள், அவங்கள வந்து டெய்லி மாங்காய் வாழைக்காய் வெட்டுறதுக்கு உண்டான நடவடிக்கையை நான் காவல்துறையிட்ட சொல்கிறேன்ருக்காங்க. ரெண்டு கோரிக்கையாக தான் வந்தேன். ஏன்னா நிவாரணம் எவ்வளோ கேட்குறாங்க? இல்லை, அரசாங்கம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த நிவாரணத்தை கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். இது வந்து அரசு சார்பாக கொடுக்கறதும் இல்லாமல் பர்சனல் கலாமிட்டிஸில் என்ன நிவாரணம் கிடைக்குமோ ரெண்டும் சேர்த்து கிடைச்சா அந்த மாங்காய் விவசாயிகளுக்கு நல்லதுன்ற கருத்தை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லியிருக்கோம். 1000 குடும்பங்கள் அந்த தோப்பில் பாதிக்கப்பட்டிருக்கு, 4000 பேர் பாதிச்சிருப்பாங்க. ஏக்கர் வந்து 1000 ஏக்கருக்கு மேலே வரும். 800 ஏக்கருக்கு தோட்டம் இருக்கிறது 10000 ஏக்கருக்கு மேலே இருக்கு. இப்போ இங்கே சேதம் அடைஞ்ச இடத்த மட்டும் ஒரு 800 ஏக்கர் கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான நிவாரணத்தை கேட்டிருக்கோம், நிவாரணம் வேணும்னு. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.